Hi friends, இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியில நம்ம பார்க்க போறது பீட்ரூட் கட்லட் கேபேஜ் ரைஸ். இதுக்காக நான் பீட்ரூட்டுக்கு தேவையான கட்லட்டுக்கு தேவையான உருளைக்கிழங்கு பாயில் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வெங்காயம் பச்சை மிளகாய் இதெல்லாம் அரிஞ்சு வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் கேபேஜ்க்கு பார்த்தீங்கன்னா கேபேஜ் நல்லா துருவி வச்சிருக்கேன். அதுக்கு தேவையான வெங்காயம் பச்சை மிளகாய் பூண்டு எல்லாம் அரிஞ்சு வச்சுருக்கேன். கொரியண்டர் லீஃப் கொத்தமல்லி இலை வந்து ரெண்டுத்துக்குமே போட போகிறோம். அதுக்கு தேவையான அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். சரி வாங்க நம்ம இப்போது கட்லட் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு கட்லட் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றி வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். இதை வதக்கிக்கலாம். லைட்டாக வதங்கினதும் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது கொஞ்சம் பச்சை வாசனை போகட்டும். போன வந்து பீட்ரூட் சேர்த்துக்கலாம். அதில் வெஜிடபிள்ஸ் சாப்பிடாத குழந்தைங்களுக்கெல்லாம் நாங்கள் இந்த மாதிரி பீட்ரூட்டு கேரட்டு அப்புறம் நிறைய மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸ்ன்னு சொல்லிட்டு கட்லட்ஸாக செஞ்சு கொடுத்தாவோ இல்லை எதுனா வேற எதுனா டிஷ்ஷஸ் இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் மாதிரி செஞ்சு கொடுத்தா ஈஸியாக சாப்பிடுவாங்க. நமக்கும் குழந்தைங்க வெஜிடபிள்ஸ் சாப்பிட்டாங்க திருப்தி இருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட்டாக எதனா ட்ரை பண்ணுங்க. அவங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் வச்சுட்டு அவங்க காலியாக எடுத்துகிட்டு வருவாங்க லஞ்ச் பாக்ஸை நல்லா சாப்பிட்டு. இப்போது பீட்ரூட் ஆட் பண்ணிக்கிறேன். ஸ்கூல் விட்டு வந்ததும் அங்கே டெய்லி ஈவினிங் லஞ்ச் பாக்ஸ் திறந்து பார்க்கும்போது அது எம்டியாக இருந்துச்சுன்னா ஒரு சந்தோஷம் இருக்கு பாருங்கள் பேரண்ட்ஸ்க்கு. அப்போ தான் தெரியும் நம்ம நல்லா இன்னைக்கு செஞ்சுருக்கோமா இல்லையான்றதெல்லாம். அதனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு இன்றைக்கி ஏதோ புதுசாக இருக்கு அப்படின்னு சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. இது கொஞ்சம் வதங்கட்டும். வதங்கினதும் பொட்டேட்டோவை ஸ்மாஷ் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான்ஸ்டிக் பேன்லாம் யூஸ் பண்ணாதீங்க. ஒட்டாமல் ஒரு மீண்டு அதில் ட்ரை பண்ணால் ஈஸியாக இருக்கும் ஆயில் கம்மியாக பிடிக்கும் அப்படின்ட்டு நான்ஸ்டிக் பேன்லாம் யூஸ் பண்ணாதீங்க. அது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு கெடுதல். ஒரு பெயிண்ட்டை வந்து கோட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம பெயிண்ட்டில் வந்து சாப்பாடு சமைச்சிட்ருக்கோம். எவ்வளோ கெடுதல் நினச்சி பாருங்கள். ஆயில் கொலஸ்ட்ராலை குறைக்கும்ட்டு நம்ம வேறு கேன்சருக்கெலாம் கொண்டு போயிட்டுருக்கோம் உடம்ப பாருங்க. கொஞ்சமாக மிளகாத்தூள் கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் கால் டீஸ்பூன் மிளகாத்தூள் சாரி கரம் மசால்தூள் அப்புறம் மேங்கோ பவுடர் ஒரு கால் டீஸ்பூன் மேங்கோ பவுடர் சீரகத்தூள் ஒரு கால் டீஸ்பூன். இப்போது இது எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இதில் இப்போது மல்லி இலையை சேர்த்துட்டு கொஞ்சமாக ஆற விட்டுட்டு நம்ம கட்லட்டுக்கு தேவையான ஷேப்பை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். சரி ஓகே, நான் கொரியண்டர் லீஃப்லாம் சேர்த்துட்டு கலந்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஷேப் செய்யும் போது பீட்ரூட்டு கட்லட்டுக்காக பீட்ரூட் பொட்டேட்டோலாம் கலந்து எடுத்து வச்சுருக்கேன். கொத்தமல்லி இலையெல்லாம் போட்டிருக்கேன். பாருங்கள் கலர் காம்பினேஷன் எப்படி இருக்குன்ட்டு க்ரீனுக்கும் ரெட்டுக்கும். இப்போது கொஞ்சமாக எடுத்து நம்ம அந்த ஷேப் செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா உருண்டை பிடிச்சிட்டு இப்படி தட்டிக்கோங்க. தட்டிட்டு எல்லா சைடும் இந்த மாதிரி தட்டையாக வர மாதிரி பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட கட்லெட் ஷேப்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி எல்லாமே பண்ணிடலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நல்லா உருண்டை பிடிச்சிக்கோங்க.
உருண்டு பிடிச்சிட்டு கையில் வச்சு தட்டி எல்லா பக்கமும் ஈவனாக வர மாதிரி தட்டி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சம் பெரிய பெரிய உருளைக்கிழங்கு பீஸாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நான் எல்லாத்தையுமே பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். நம்மளோட பீட்ரூட் கட்லெட்டுக்கு ஷேப்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டோம் பாருங்கள். கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன், தண்ணியில் கலந்து இந்த அளவுக்கு லிக்விட் ஃபார்மில் எடுத்துக்கோங்க. பிரெட் க்ரம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது நம்மளோட பீட்ரூட்டு நம்ம ஷேப் செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, கட்லெட் ஷேப்பு, அதை வந்து இதில் டிப் பண்ணிடலாம். ரெண்டு பக்கமும் டிப் பண்ணிவிட்டு இப்போ பிரெட் க்ரம்ஸில் வச்சிடலாம். எல்லா பக்கமும் பிரெட் க்ரம்ஸ் வந்து கோட் ஆகிற மாதிரி பரப்பி விட்டுருங்க. பாருங்கள் ஈவனாக கூட்ட இருக்கு இல்லையா. இந்த மாதிரி எல்லாமே பண்ணிவிட்டு நம்ம ஆயிலில் ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறோம். பாருங்கள் நல்லா இப்படி டிப் பண்ணி எடுத்துட்டு பிரெட் க்ரம்ஸில் வச்சுருங்க. ஜஸ்ட்டு மேலே ஃபுல்லாக பரப்பி விட்டோம்னா போதும், ஈவனாக கூட்டாயிடும். இந்த சைட்லலாம் டச் ஆகணுன்றதுக்காக நான் இப்படி உருட்டேன், அவ்வளோதான். இந்த மாதிரி எல்லாமே பண்ணிவிட்டு நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ணலாம். பாருங்கள் இப்போ கட்லெட் ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கிறத எடுத்துக்கோங்க, அதில் ஃபுல்லாக மூங்குற அளவுக்கு எண்ணெய் ஊற்றாதீங்க. ஜஸ்ட்டு பேஸ் வந்து கோட் ஆகணும் ஆயிலில், அந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றுங்க. இப்போ இதை ஃப்ரை பண்ணலாம். இப்போ நான் ஆயிலில் பாருங்க இப்படி வைக்கிறேன். ஜஸ்ட்டு அடி பாகம் மட்டும்தான் கோட் ஆகணும் ஆயிலில். ஃப்ரை ஆகட்டும், ஒரு பக்கம் ஃப்ரை ஆனதும் நம்ம திருப்பி போடலாம். ஒரு பக்கம் ஃப்ரை ஆகிட்டுருக்கு, கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதும் இன்னொரு பக்கம் திருப்பி போடலாம். பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகிட்டு வருது. இந்த டைமில் ஒரு ஒரு கட்டில் தான் நம்ம வந்து திருப்பி போடலாம். இதே மாதிரி இன்னொரு பக்கமும் ப்ரௌன் ஆகட்டும். பாருங்க இன்னொரு பக்கமும் ப்ரௌன் ஆயிடுச்சு, இன்னொரு டைம் திருப்பி போட்டுடலாம். இந்த டைம்ல நம்ம எடுத்துடலாம். நம்மளோட கட்லெட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இல்லையா, வீட்லேயே சிம்பிளாக ஈஸியாக பண்ணிடலாம், குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும். நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் போட முடியலன்னா கூட குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வர டைமில் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு செஞ்சு கொடுங்க. டீ காஃபியோட ஸ்நாக்ஸுக்கும் நல்லாயிருக்கும். நம்மளோட கட்லெட் ரெடி ஆயாச்சு. இப்போ நான் கேபேஜ் ரைஸ் செய்ய போகிறேன். அதுக்கு கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன், எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போது கடுகு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சீரகம், சீரகம் பொரிஞ்சு வந்ததும் பூண்டு
பூண்ட வந்து சிறு சிறு பல்லா நறுக்கி வச்சிருக்கேன். வெங்காயம் பச்சை மிளகாய் வந்து எண்ணெயில் வதக்கும் போது பச்சை மிளகாய் சேர்க்குறீங்கன்னா ஃபஸ்ட்டு சேர்த்துருங்க, பூண்டும் சரி பச்சை மிளகாவும் சரி. அப்போ தான் அந்த ஆயிலில் வந்து அந்த ஃப்ளேவர்லாம் நல்லா ஃபஸ்ட்டு இறங்கிட்டு இருக்கும். நீங்கள் சாப்பிடும் போது அதோட ஃப்ளேவர் கிடைக்கும் உங்களுக்கு. ஆனியன் அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்குறேன். வதங்கட்டும், ஆனியன் வதங்கிடுச்சு இல்லையா, இந்த டைம்ல கேபேஜ் சேர்த்துக்கலாம். கேபேஜை நம்ம இந்த கேரட் துருவுறது பீட்ரூட் துருவுறது இருக்கு இல்லையா, அதுல கொஞ்சம் பெரிய துருவல் பல் இருக்கும், அதுல துருவிக்கோங்க. உங்களுக்கு கட் பண்ற வேலை மிச்சமாகும், நல்லா நைஸா வரும், அழகா சாப்பிடும் போதும் சூப்பரா இருக்கும். இது வதங்கட்டும் பாருங்க, கேபேஜ் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் பாயில் பண்ண ரைஸ் சேர்த்துக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸ் ஐட்டம்ஸ் வந்து ஃப்ரைட் ரைஸ் ஐட்டம்ஸ் மாதிரி எல்லாம் சேரீங்கன்னா குக்கரில் வைக்காதீங்க, ஒரு பாத்திரத்தில் வச்சு வடிகட்டுங்க சாதத்தை. அப்போ உங்களுக்கு நல்ல உதிரி உதிரியாக வரும். நீங்கள் எவ்வளோ நேரம் அப்படியே வச்சுருந்தாலே அது வந்து ஒட்டாது. மிளகாத்தூள் அப்புறம் ரொம்ப கொஞ்சமாக சீரகத்தூள், கரம் மசாலா தூள், மெயினாக இதில் சேர்க்க வேண்டியது என்னென்னா பெப்பர். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி பெப்பர் சேர்த்துக்கோங்க. நம்ம பச்சை மிளகாய் ஆல்ரெடி போட்டிருக்கோம், அதனால் இந்த ஃப்ளேவர் தான் இந்த ஃப்ரைட் ரைஸுன்றதுக்கு நல்லா ஸ்மெல் கொடுக்கும். கலந்து விட்டுக்கலாம் நல்லா. கேபேஜ் ரைஸுன்றதுனால நான் மஞ்சத்தூள் போடாமல் ஒயிட்டாகவே செய்கிறேன். உங்களுக்கு வேணும்னா மஞ்சத்தூள் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது இதை மூடி போட்டு மூடி விட்டு சிம்மில் வச்சுருங்க. நல்லா அந்த லைட்டான ஹீட்டில் அந்த ஃப்ளேவர் எல்லா சாதத்துக்கும் பரவும். பாருங்க, மூடி போட்டு மூடிட்டு சிம்ல வச்சிருக்கேன். நம்மளோட கேபேஜ் ரைஸ் ரெடி ஆயாச்சு. நான் சால்ட்டு பாயில் பண்ணும் போதும் சேர்த்திருக்கேன், ஆனியன் ஃப்ரை பண்ணும் போதும் கொஞ்சம் சேர்த்தேன். அந்த கிளிப் எடுக்க மறந்துட்டேன், சாரி. சால்ட் வேணுன்ற அளவுக்கு சேர்த்துக்கோங்க, எனக்கு கரெக்டா இருக்கு, அதனால இப்போ உங்களுக்கு சேர்க்கல. இப்போ இதுல கொரியண்டர் லீஃப் கொத்தமல்லி இலைய வந்து தூவி விட்டுரலாம். இறக்கிட்டப்பமே தூவுங்க, இப்போ தூவாதீங்க. இன்னையோட லன்ச் பாக்ஸ் ரெசிபிக்காக கேபேஜ் ரைஸும் பீட்ரூட் கட்லெட்டும் சாஸோட ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், அவ்வளோ அருமையாக இருக்கும். பாப்பாங்களுக்கு குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். வைஃப்ஸ், நீங்கள் உங்கள் ஹஸ்பண்ட்க்கு செஞ்சு கொடுத்து அசத்துங்க. அவங்களோட கமெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு எங்களுக்கு சொல்லுங்கள். நம்ம இப்போ இதை லஞ்ச் பாக்ஸில் பேக் பண்ணிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ரைஸ் எப்படி ரெடியாக இருக்கா, சூப்பராக ரெடியாக இருக்கா. கட்லட் தான் இன்னைக்கு ஹைலைட்டு, செம்ம டேஸ்ட்டு. போங்க நெக்ஸ்ட் வீடியோவில் சூப்பரான ஒரு ரெசிபியோட சந்திப்போம். அது வரைக்கும் ஹாப்பியாக இருங்க. பாய்.